தொண்டர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்ததாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், நல்லவண்டவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் திரு கலியபெருமான் அவர்கள் திருமந்திர உபதேச பகுதியையும் அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவன் வான்புகள் வள்ளுவன் ஏற்றிய திருக்குறளையும் பாராயணம் செய்தார்கள். அன்பர்கள் தமிழரசு மாதவன் இவர்களுடைய தன் அனுபவத்தை சொன்னார். குடில் தன்மையை பற்றி மாதவனும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை பற்றி அன்பர் தமிழரசு சொன்னார். அது ஒரு கேள்வி. பல கேள்விகள் என்னை கேட்டிருந்தார்கள். இந்த துறையில் எப்படி முன்னேறுவது, அகத்தியர் சென்றால் யார், அது என்ன வழி என்றெல்லாம் கேட்டார். கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். செயல்பாடு வெற்றி பெறணும் உள்ள சில பேர் நூல் தொடர்ந்து படிப்பார்கள், ஆயுள் பூரா படித்து கொண்டே இருப்பார்கள். சித்திரநூல்கள் ஆராய்ச்சி செய்வார்கள், திருமந்த ஆராய்ச்சி செய்வார்கள், பல நூல்கள் ஆராய்ச்சி செய்துகிட்டே இருப்பார்கள். ஆயுசு முடியும், அவர் செத்து போவார். அவர் ஆராய்ச்சி மரணத்தில் முடியும், சாவல் சாவல் தான் முடியும். ஆராய்ச்சி செய்யும் நேரத்தை விட சில நூல்களை ஆராய்ச்சி பண்ணதை விட ஒரே வரி நூல்களை யார் ஏற்றினார்களோ அவர் திருவடியை பூஜை செய்தால் போதும். சுத்த சிவனுரை தானில் தோயாமலார் திருமந்திரத்தில், சுத்த சிவனுரை தானில் தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம் அத்தகையான் மா அரணை அடைந்தற்றால் சுத்த சிவம் அவரை சுத்த செய்வரேனர், சுத்த சிவம் அவர் சுத்த செய்வரனர். திருமந்திரன் சொல்வார், திருமூலர் சொல்வார், நீ எந்த நூல் படித்தனே செய்கிறாய். இப்போ திருவாசகம் இருக்குது, பல நூல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சுத்த சிவனுரை திருமந்திர திருவாசகம் தான், இன்னும் அநேக நூல் இருக்கலாம். சுத்த சிவனுரை தானில் தோயாமல், தோய்தல் என்று கலக்காமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வைத்த மூலம், யார் முத்தன் எவன் ஞானி அவன் திருவடியை புரிகி தியானம் செய்யாமல் வேறு நீ படித்து என்ன செய்ய போகிறாய் அப்படின்னார். இதே கருத்தான் அன்பர் தமிழ்வாணனுக்கு எழுதிய கருத்தம் செய்தினேன். படித்து 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 வாழ்க்கையை வீணாக்குவதோட உருகி தியானம் செய்தால் அவன் சித்தி பெறுவான். பத்தாண்டு செய்தால் போதும், 10-12 ஆண்டு திருமலை தேவனோ காலாங்கிநாதனோ போக மகாரிஷி கரூர் முனிவன் அகத்தீசர் இது போன்ற ஞானிகளுடைய திருவடியை தியானம் செய்தால் வணங்கினான். நீங்கெல்லாம் பெரியவங்க ஐயா, என்னை காப்பாற்ற வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.